நிறைய ஹீரோக்களுக்கு குரல் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆழமா பதிந்திருக்கக்கூடிய முத்திரை பர்சனல் ஈக்வேஷன்ஸ் அபார்ட் மோகனுடைய குரல் அப்படின்னு, அது எப்பல இருந்து ஆரம்பிக்குது? அது எப்படி அப்படி அவ்வளோ அழகா? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள். ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் இல்லை, கிளிஞ்சல்கள் தான் முதல் படமா கூட இருக்கலாம். அந்த ரெண்டு படமும் சில்வர் ஜூப்ளி போனதுனால நான் பேசி சில்வர் ஜூப்ளி போன அந்த ரெண்டு படங்களுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த நடிகருக்கு நான் தான் பேசணும்ன்ற ஒரு ஒரு கட்டாயம் இருந்தது. அது சைக்காலஜி தான். நிறைய நூறு நாட்கள் போன படங்கள் உண்டு, சில்வர் ஜூப்ளியே போயிருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து ஒரு 15 படத்துக்கு மேல நான் பேசின படங்கள் சில்வர் ஜூப்ளி போயிருக்கு. ஒரு 20 படங்களுக்கு மேல 100 நாட்கள் போயிருக்கு. ஒரு 30 படங்கள் 10 weeks போயிருக்கு. எதுவுமே ப்ரொடியூசர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எதுவும் நஷ்டத்தை கொடுக்கல. இந்த குரல் வந்து லாபமான ஒரு குரல், ஜாடிக்கத்த மூடி மாதிரி அமைஞ்ச ஒரு விஷயம். அவரோட பர்சனல் ஈக்வேஷன் எப்படி இருந்தது? இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு ஒரு போன் கூட பண்ணது இல்லைங்க. ஓ, எங்கேயாவது பார்த்தா கூட ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியல, எனக்கு என்னுடைய ராசி அப்படின்னு நினைக்கிறேன். என் வேலையை நான் வந்து ஆமாங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கு காரணமே என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒருவேளை நான் வந்து மக்களுக்கு ரொம்ப தெரியாம இருந்ததான் அவருடைய வேல்யூ பெட்டரா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் பேசுறாருன்றதே வந்து சொல்லிக்கணும்ன்றது வந்து ரொம்ப பெருந்தன்மை வேணும் இல்ல, அது அவர்கிட்ட இல்லாம கூட இருந்தது. எவ்வளவு படங்கள்? 74 படங்கள், 74 பிலிம்ஸ். டப்பிங் ஆர்டிஸ்டா ஸ்டேட் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு கலைஞர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால். அதுக்கு முன்னாடி கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன் இல்லை கொடுத்தாங்க, தேடி வந்தது. இது மாதிரி ரெண்டு ஸ்டேட் அவார்டு, அப்புறம் வந்து டப்பிங் யூனியன் சார்பில் குரல் செல்வம் விருது எனக்கு கிடைச்சது. நீங்க எவ்வளவோ பேருக்கு குரல் கொடுத்துருக்கீங்க. டப்பிங் அப்படிங்கிறது ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறது, அதுல இருக்கிற சேலஞ்சஸ் நிறைய வெளியில தெரியவே தெரியாது. அன்சங் பார்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில டப்பிங்கும் ஒண்ணு. அது வந்து ஒரு கேரக்டரை உயிர் கொடுத்து அழகாக்குவது, அதுல நீங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? அப்படி சேலஞ்சிங் அப்படின்னாக்கா குறிப்பா எனக்கு வந்து சேலஞ்சிங் அப்படின்றது புதுமை பெண்ல பிரதாப் போத்தன் சாருக்கு பேசின ஒரு கோர்ட் சீன். அது அதையும் பேச சொல்லி கேட்காதீங்க, நீங்க போடுறீங்க இல்ல ரெண்டு பேரும் இல்ல ஞாபகம் இல்லம்மா. அது ஏன் சொல்றேன்னா, கோர்ட் சீனுக்கும் எனக்கும் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் கோர்ட் சீன் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லலாம். விதி படத்துல கோர்ட் சீன், அப்புறம் அன்னியன்ல நெடுமுடி வேணு சாருக்கு பேசின அந்த கோர்ட் சீன், இது மாதிரி பாடல்கள்ல பூ அப்படின்ற ஆரம்பிக்கிற பாடல்கள் நான் நிறைய பாடின மாதிரி மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். உங்க குடும்பத்துக்கே கோட் சீன் ரொம்ப நெருக்கமோ? அது எனக்கே தெரியாது. இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு நிஜமா தெரியாது. நீங்க தீர்ப்பு சட்டம் முறையிட்டுற அது ஓகே, கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நான் ஞாபகம் இருக்கிற ஒரு வசனம் பேசலாம்னு நினைக்கிறேன். நெடுமுடி வேணு சாருக்கு அன்னியன் படத்துல பேசினேன், நிறைய வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி நான் ஓகே ஆனேன். ஆக்சுவலா என் பிள்ளை கூட அந்த டப்பிங் போகும்போது அவர் நடிச்சிருப்பாரு, சின்ன வயசு அம்மையா விராஜ். அந்த என் குழந்தையோட நான் டப்பிங் கூட போகும்பொழுது எனக்கு அந்த அந்த டாபிக் அங்க வந்தது. சங்கர் சார் போன் பண்ணி மேனேஜர் கிட்ட சொன்னார், அசோசியேட் டைரக்டர் கிட்ட, இந்த மாதிரி சுரேந்தர் சார் அங்க இருக்கிறாரு, அவரை ட்ரை பண்ணுங்க, வாய்ஸ் ட்ரை பண்ணுங்க அந்த அப்பா கேரக்டருக்குன்னு. நானும் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ண ஓகே ஆயிடுச்சு, சந்தோஷம். அதுலதான் எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. 8 வயசு சாகிற வயசா? என் மக சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட்டு தண்டிச்சே ஆகணும். அலட்சியம், கடமை தவறுனது. முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட்டை கட் பண்ணாம போனை கட் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பிளாக்ல பிராண்டி வித்த கடைக்காரர், லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோ என்ட்ரியில வந்த ரிக்ஷாக்காரர், ரோட குண்டும் குழியுமா போட்ட கான்ட்ராக்டர், அதை அனுமதிச்ச அதிகாரி. சிரிக்காதீங்க, இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அத்தனை பேரும் அவங்க கடமையை சரியா செஞ்சிருந்தா என் மக பொழைச்சிருப்பா. அவ சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட் தண்டிச்சே ஆகணும். Everyone should be punished, Your Honor. இதுக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது. Yes. அது நீங்க சீனை போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். டப்பிங் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஷூட்
எல்லா புகழும் நடிகருக்கு தான் கிடைக்குது. ஆனா டப்பிங் அப்படிங்கிறது அதுக்கு உயிர் உடுக்கிறது, ஷூட்டிங்ல சரியா வராத விஷயங்கள்லாம் சமாளிச்சு அதை அழகாக்குறது, அதோடைய சீரியஸ்னஸ் அதோடைய நுணுக்கம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு போதுமான கிரெடிட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அந்த டைம்ல அந்த 10-14 வருஷம் நான் வந்து ரொம்ப டெய்லி பிஸியா இருந்தேன், அதனால ஓடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆக்சுவலா லேட்டரான் நம்ம வந்து டிவியில பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் யோசிப்போம், இது இன்னும் கொஞ்சம் நம்ம கமர்ஷியலா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். பட் ஓகே, நோ ரிக்ரெட்ஸ்.